வெல்கம் டு திவ்யாஸ் கிராஃப்ட் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால், ஏன் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டிக்கர்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸில் ரெண்டு வாங்கியிருப்பேன், மூணு வாங்கியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது எடுத்து வைக்கிறேன் போகிறேன். இது இந்த ஃபோர் சென்ஸ் ஸ்டிக்கரில் வந்து ரெண்டு, அப்புறம் இந்த பாபி ஸ்டிக்கர்லேயும் ரெண்டு எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் எந்தெந்த விதமாக வாங்கியிருக்கேன்னா, ஏவிசிடி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன், ABCDEFGHIJKL அப்புறம் LMNOPQRSTUVWXYZ வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம டோரிமன் ஸ்டிக்கர் எல்லாருக்குமே ஃபேவரேட்டான டோரிமன் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்துச்சு. இல்லை ஒரு மியூசிக் மாதிரி டோரிமோன் அப்படியே ஒரு குள்ளா போட்டிருக்க மாதிரி, டோரிமோன் வந்து இதில் ஹெலிகாப்டரில் பறக்கிற மாதிரி, அப்புறம் என்னமோ ரைட் பண்ணுற மாதிரி, அப்புறம் நோமிடா அந்த ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி, அப்புறம் டோரிமோன் எழுதியிருக்க மாதிரி டென்னிஸில், அப்புறம் சுனியோ சுசுகா, அப்புறம் இவங்க ரெண்டு பேர் டிரெக்டிவ் மாதிரி யாரோ இருக்காங்க, அப்புறம் ஒரு செப்பல் இருக்குது, அப்புறம் டோரிமோன் எப்படியோ விளையாடிட்டு இருக்கான், நம்ம இப்படி பயந்து வர்றான், நம்ம இப்படியே சந்தோஷமாக கொண்டிருக்கான், அப்புறம் ஒரு பெரிய பிக்சர் இருக்கும் படத்தில் வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பிக்சர் இருக்குது. இதில் இந்த மாதிரி ரோஸ் பிக்சர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரோஸெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் போது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் ஒரு அபிசல்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இது வாங்கி சேனல் உருவாக்கிருக்கேன். அது எப்படி அதையும் சேர்ந்தே பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாபி ஸ்டிக்கர் அந்த மாதிரி பாபிஸ் இருக்குது, ஃபோர் ஜென் ஸ்டிக்கரில் இப்படி ஃபோர் ஜென் இருக்குது. அதோடு நம்மளோட ஒன்னோட வாக் முடிஞ்சிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே அபிசெல்வம் சேனலுக்கு போய்ட்டு லைக் அபிசெல்வம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலில் நான் என்ன சொல்லித்தரேன்னா, பசங்களுக்கு எப்படி அழைச்சி எழுத சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு குட்டி பையனை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களாகவே புரியும்னு நினைக்கிறேன். சரி, பாய்.